ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஓடிபி கிச்சன். நான் உங்கள் ஸ்ரீதர். ஓகே, இன்றைக்கி என்ன நம்ம சமைக்க போகிறோம்? தக்காளி ரிங்ஸ். இது தக்காளி ரிங்ஸா? அது நான் புதுசாக இருக்குது, தக்காளி ரிங்ஸ் அப்படின்றத நான் எதிர்பார்க்குறீங்க. இது வழக்கம் போல் எஸ் நம்ம குட்டீஸ்க்கான ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். இப்போ வந்து ஸ்கூல் வேறு ஓப்பன் ஆகிடுச்சு, லாக்டவுன் கழிச்சு. ஸோ எல்லாம் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும். அம்மா ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு விஷயம், பார்க்கறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷும் கூட. ஸோ அதுக்கு செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாமா வாங்க. ஸோ முக்கியமான மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்து தக்காளி. தக்காளி வந்து நல்ல பெரிய பெரிய தக்காளி, எவ்வளோ முடியுமோ அதை பெரிய பெரிய தக்காளியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஆனியன், அப்புறம் வந்துன்னா பேக்கிங் பவுடர், அப்புறமா வந்து மைதா ஒரு கப்பு, ரெண்டு முட்டை, கொத்தமல்லி. ஓகேங்களா? சரி, இந்த இன்க்ரீடியன்ஸ் நடுவில் என்ன சின்ன மூடியமாக வச்சுருக்கேன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ நம்ம இதை வச்சு தான் ரிங்ஸே போட போகிறோம். அது எப்படி போட போகிறோம், என்ன பண்ண போகிறோம், இந்த தக்காளி ரிங்ஸே ஓட டிஷ்ஷு எப்படி வரப்போகுது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, தக்காளி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணால் தான் முக்கியம். ரவுண்ட் ரவுண்டாக அழகாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அழகாக ரவுண்ட் ரவுண்டாக நம்ம வந்து டொமேட்டோ வந்து கட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் தான் அந்த ரிங் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் அந்த மூடி வச்சுருந்தேன். இப்போ பார்க்கலாம் எப்படி எப்படி பண்ணலான்றேன். ஸோ அழகாக உங்களுக்கு உங்கள் வீட்டில் கிடைக்கிற மாதிரி இந்த சின்ன ஒரு ரிங்கு மாதிரி இருக்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது அழகாக ஒன்று சிம்பிளாக ஒரே ஒரு ப்ரெஸ் ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ரிங் வந்துடும். ரிங்ஸை கட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ எல்லோரும் கேட்கலாம், இப்போ நடுவில் இருக்கிற தக்காளியை நம்ம கட் பண்ணி எடுத்தோமே அது வேஸ்ட்டாக அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அதெல்லாம் கிடையாது, எப்போவுமே ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த தக்காளியை வந்து நம்ம மேஷ் பண்ணி அது சென்ட்ராக தான் அந்த விஷயம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம கட் பண்ண அந்த ரிங்ஸை தனியாக வச்சுருவோமா? மேஷ் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு, நல்ல அதை கத்திலே வச்சு நல்லா ஃபைன் ஷாப் நல்லா நல்லா அதை வந்து இந்த ஸ்கின்னை வராமல் பார்த்தோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லா மேஷ் பண்ணுறேங்க, நல்லா மேஷ் பண்ணோம், ஸ்கின்னு வராமல் பார்த்துக்கோங்க. ஸோ பல்ல படாமல் இருக்கும், அதுக்காக சொல்கிறேன். தக்காளியில் வேறு தக்காளியில் ஸ்கின் வராமல் இருந்தால் எப்படி இருக்கீங்களா? அது இந்த டிஷ்ஷுக்கு நீங்கள் நல்லா மேஷ் பண்ணி அதை சாப்பிடும்போது நல்லாயிருக்கும்னு சொல்ல வரேன். இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மேஷ் பண்ணிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ இதில் என்னென்ன ஆட் பண்ண போகிறோன்றத கரெக்டாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன எக்கு, எக்கு போட்டுக்கலாம். மைதா, ஒரு 3 டேபிள் ஸ்பூன், ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, ஒரு வெங்காயம் நம்ம சாப் பண்ணி பாதி சமயத்தில் எவ்வளோ பிடிச்சா நடக்க முடியுமோ அவ்வளோ பிடிச்சா ஆனினேன். ஃபைன் சாப் பண்ணுறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் நீங்கள் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன், அதாவது வெங்காயத்தால் அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணால் வெங்காயம் ஆட் பண்ணுற அவசியம் இல்லை. ஸோ பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன் எல்லாம் போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அதுக்கான ஸ்டஃப் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது எப்படி ரெடி பண்ணலாமா? தக்காளி ரிங்ஸ் அழகாக இதை பேசி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்,
லைட்டாக நம்ம ரெடி பண்ண அந்த பேட்டரை நல்லா பீட் பண்ண அந்த பேட்டரை ஒரு சின்ன குழிக்கரண்டி இந்த மாதிரி சின்ன குழிக்கரண்டி வச்சுட்டு அழகாக தெரிஞ்சுக்கலாம். நல்ல கீயோட நல்ல நெய்யோட நல்ல ஃப்ளேவரு. ஸோ ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா நம்ம ரவுண்டாக கட் பண்ண அந்த ரிங்க்கு உள்ள கொஞ்சமாக நீங்கள் வந்து அதை ஆட் பண்ணுங்கள். இல்லாடி வெளியில் வந்துடும், வெளியில் வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணும், பசங்க பார்த்தோன்னே சாப்பிடணும்னு தோணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பக்குவமாக சமைக்கணும். ஸோ இப்போ நான் ஏற்ற மாதிரி எனக்கு பாருங்கள் அழகாக நான் வந்து ரவுண்ட் ரவுண்டாக நல்லா கட் பண்ணி அதுக்கான ஸ்டஃப்பு கொஞ்சமாக எடுத்து கொஞ்சமாக ஊற்றி நிறைய ஊற்றினா அந்த தக்காளி வெளியில் வந்துடும். ஸோ அது மாதிரி வராத மாதிரி விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும், பசங்களும் நல்லது. ஸோ இது மாதிரி ஓவன் அப்படியே எடுத்து அழகாக ரொட்டேட் பண்ணுறீங்க, பக்குவமாக எடுத்து பண்ணுறீங்க உடையாமல். அப்புறம் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அழகாக ரொட்டேட் பண்ணிவிட்டு ஒரு கையில் ஒரு ஸ்பூனோ இன்னொரு கையில் கரண்டியை எடுத்துகிட்டு பண்ணிங்கன்னா கரெக்டாகும். ஓகே, பார்க்கும்போதே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா. இப்போ பாருங்க இப்படி பண்ணி கொடுத்தா பசங்க என்ன உடனே என்ன பண்ணுவாங்க, அம்மா சூப்பராக இருக்குமா. நீங்கள் பசங்கக்கிட்ட நீங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட விட பாராட்ட வாங்கலாம், ஆனால் நம்ம பசங்கக்கிட்ட அது இந்த காலத்து பசங்கிட்ட பாராட்ட வாங்குறது பெரிய விஷயம். இப்படி பண்ணால் கண்டிப்பாக பாராட்டுவாங்க. நீங்கள் சொல்கிற பற்றி கேட்பாங்க, முக்கியமாக ஹோம்ஒர்க்கை சீக்கிரம் செஞ்சுருவாங்க. நான் செய்து கொடுக்குறேன், நீ ஹோம்ஒர்க் சீக்கிரம் செய்யறியானு கேட்டு நீங்கள் பிளாக் ஃபில் பண்ணியே செஞ்சு கொடுத்துடலாம். ஸோ ரெடியாக இந்த டிஷ்ஷை ரெடி பண்ணு. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிட்டோம், கூட வந்து ஒரு டொமேட்டோ கெச்சப்பு அது நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் வந்து கார்னிஷ்க்கு வந்து ரெட்டோட க்ரீன் இன்னும் ஒன்று சூப்பராக இருக்கும். சும்மா நம்ம அப்படி லைட்டாக அருமையான டொமேட்டோ ரிங் ஸ்நாக்ஸ் கரம் கரம் ரெடி. எல்லாம் ஓடி வருவாங்க, உங்கள் பசங்க உங்கள் பின்னாடியே சுற்றி சுற்றி வருவாங்க, நீங்கள் சொல்கிற பேச தான் கேட்பாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த ஒரு மாய மந்திர வித்தையே கற்று வச்சுருக்கணும். சூப்பரான டொமேட்டோ ரிங்ஸ் ஸ்நாக்ஸ் ரெடியாக இருக்குது. நான் டேஸ்ட் பண்ண போகிறேன், உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அப்படியே அழகாக எடுத்து அப்படியே டொமேட்டோ சாஸ் லைட்டாக டிப் பண்ணி அப்படியே ஆஹா கிட்ட கொண்டு கொண்டு வர அந்த நெய் அந்த எக்கு ஃப்ளேவரோடு அப்படியே கண்ணை மூடி நம்ம ஸ்பைசிக்கு எதுவும் போடல, குழந்தைங்க ஸ்பைசினா சாப்பிட மாட்டாங்க. அந்த ஆனியனை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டோம், சாப்பிடும் போது ரொம்ப கிரன்ச்சியாக இருக்கு. ஸோ அந்த தக்காளி நம்ம சைடில் வந்து அதில் வந்து நம்ம நெய்யை போட்டு வரத்துருந்தோம் இல்லையா. ஸோ அந்த தக்காளி நெய் போட்டு வரத்து தக்காளியை சாப்பிடும்போது சென்ட்ராக இந்த ஸ்டப்போடு சாப்பிடும்போது வேற லெவல் பிடிச்ச சூப்பரான டொமேட்டோ ரிங்ஸ் எப்படி பண்ணணும்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் இதே மாதிரி சூப்பர் ரெசிபியோட மறுபடியும் மீட் பண்ணுங்க. பாய். இது உங்கள் ஓடிபி கிச்சன்.